செய்ய போகிறது பிரெட் ரோல் செய்ய போகிறோம். அது செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த பிரெட் வாங்கிக்கிறோங்க. இந்த ஸ்லைஸை இந்த இருக்குல்ல, இந்த ஸ்லைஸை எடுத்து அதே இந்த மாதிரி இந்த ஓரத்தை கட் பண்ணிடுங்க. ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணதை வேஸ்ட் பண்ணிடுறது, இதை வைங்க வச்சுட்டு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா அழுத்தி இப்படி உருட்டுறோம் சப்பாத்தி தைக்கிற மாதிரி. கொஞ்சம் லேசாக தகடு மாதிரி உருட்டிடுங்க. கொஞ்சம் தகடு மாதிரி உருட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோங்க. இப்போ தேவையான கிரேவி நம்ம இதுக்குள்ளே எப்படி வைக்கிற கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வெட்டின அந்த சைட் பீஸை வந்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து நம்ம தூள் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க இதை. இப்போ நம்ம அதுக்கு அந்த அந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு உள்ளுக்கு வைக்கிற கிரேவி எப்படி செய்யறதுன்னா, இது வந்து கோழி சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது கொஞ்சம் பண்ண உரப்புக்கு தக்கன மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு இந்த மாதிரி நச்சு வச்சுருக்குறேன். இது சீஸ், சீஸ் மெயின், சீஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது உள்ளே கொக்கிறது. வெங்காயம், ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு அரை ஸ்பூனு, கொஞ்சமாக மிளகாய், பாதி தக்காளி. இப்போ நம்ம செய்முறையை பார்ப்போம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் அதிலே போட்டுறோம். பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், உப்பு சேர்த்துருந்தேன். உப்பு தேவையான இடம் உப்பு சேர்த்துருந்தேன். அதில் அந்த கோழியும் போட்டுறேன். கோழியும் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் கரம் மசாலா அதிலே கொட்டுறேன். இது குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் வச்சு கொடுக்குறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி விட்டுறாது, ஏன் தண்ணி இல்லாமல் இப்படி கொஞ்சம் ட்ரையாகவே பிறட்டுங்க. பார்த்தா நம்ம வந்து அந்த பிரெட்டில் ரோல் பண்ண முடியும். இப்போ நான் அந்த கிழங்கு வெட்டி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையும் அதிலே போட்டுருவேன். ஓகே, பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி சிம்லேயே வச்சு கோழி வேகிறது வரையும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றினேன்னா தண்ணி ஆயிரும், அப்புறம் நம்ம உள்ளுக்கு பிரெட்டில் வச்சு மடிக்க முடியாது. இப்போ மல்லித்தலை மேலே போட்டு விட்ரலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம். இங்கே பாருங்க எப்படி இருந்து இதை நம்ம ஸ்டவ் அமைத்திட வேண்டியதான். ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, குக் ஆயிடுச்சு. ஏன்னா கோழி குட்டி குட்டியாக வெட்டினதுனால சீக்கிரம் வெந்துடும் கோழி. உப்பு மட்டும் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். அந்த நம்ம தேய்ச்சி வச்ச பிரெட்டை இப்படி எடுத்து அதுக்குள்ளே இந்த கிரேவியை உள்ளுக்கு வைங்க. கொஞ்சம் நீளம் அப்படி இந்த மாதிரி வைங்க. வச்சு சீஸ் சீஸ் மேலே வைங்க. இப்படி தண்ணிக்கு ஒரு கிளாஸில் வச்சு தண்ணி எடுத்து இந்த ஓரத்தில் இந்த சைடு நல்லா வச்சுக்கிறேங்க தண்ணியை. இப்போ இருங்க இந்த மாதிரி மடித்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு கொஞ்சம் வறுபடி எடுத்து நம்ம இப்படி அமுக்கி விட்ற வேண்டியதான். இந்த மாதிரி அமுக்கி விட்டு இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி செஞ்சுருங்க.
இது ஓப்பன் இல்லாமல் ஆக்குங்க, சும்மா நல்லா அமைக்கி விட்டுருங்க. அப்படி இது பெரிய ஆட்கள்லேருந்து சின்ன குழந்தை வரை ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இதை தண்ணி மட்டும் நல்லா வச்சு கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த முட்டை இருக்குல்ல, இது ரெண்டு முட்டையை நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ரெண்டு முட்டையை இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கிடுங்க. கலக்கி வச்சு அந்த முட்டையை வந்து அந்த பிரெட்டில் அப்படி நினச்சி, இந்த தூள் பிரெட் தூள் இருக்குல்ல, இதில் அப்படியே நல்லா சுற்றி அந்த தூள் அந்த பிரெட்டில் படுற அளவுக்கு வச்சுக்கிடுங்க. வச்சு நம்ம ஒவ்வொன்றா அப்படி எடுத்து எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுக்க வேண்டியதை. ரொம்ப கறிக்கிறாரிய பொன் ஒருவேளை வறுத்தி எடுத்து குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஓகே, எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதை பொறிச்சிடுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உள்ளுக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.